ஆக்டர் தனுஷோட கர்ணன் படம் ஏப்ரல்ல திரையரங்குகள்ல வெளியாகும்னு படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசரையும் வெளியிட்டு இருக்காங்க படக்குழுவினர். இதுக்கு ஆக்டர் தனுஷ் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல படத்தோட தயாரிப்பாளரான தானு அவங்களுக்கு நன்றி சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம சரியான நேரத்துல தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் அண்ட் பிலிம் அண்ட் தியேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி வாழ்ற எல்லாரோட வாழ்க்கையை நினைச்சு அவங்கள ஊக்குவிக்கிற விதமா இந்த முடிவு எடுத்ததுக்கு நன்றி. வேறு வழிகள் இருந்தாலும் இந்த திரையரங்கு ரிலீஸை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றினு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிட்டிருக்காரு தனுஷ். நாளைக்கு அதாவது February 1st இருந்து தியேட்டர்ஸ்ல 100% ஆக்குபென்சிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை தொடர்ந்து பலரும் அவங்க மூவிஸை திரையரங்குகளை வெளியிட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆக்டர் விஷாலோட சக்ரா படம் February 19 திரையரங்குகள் வெளியாகும்னு படக்குழுவினர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் அண்ட் தெலுங்குல படம் வெளியாகுது. சைபர் கிரைம் அண்ட் இ காமர்ஸ் ஸ்கேம் பத்தினது இந்த படம் அண்ட் கிட்டத்தட்ட இரும்பு திரைப்படம் மாதிரியானதுன்னு சொல்லப்படுது. இதுல ஆக்டர் ஸ்ரதா ஸ்ரீநாத் ACP ரோல் பண்றாங்க. விஷால் ஆர்மி ஆபிசரா வராரு அண்ட் ஆக்ட்ரஸ் ரஜினா கசன் ராவும் காஸ்ட் லிஸ்ட்ல இருக்காங்க.